என்ன நடந்தது 1661ல போர்ச்சுகீஸ் வந்து மும்பை, இப்போ கோவா பக்கத்தில் தான் மும்பை இருக்கு. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, மும்பையை வந்து டௌரியா வாங்கியிருக்காரு. அந்த மும்பையை 1668ல சார்ல்ஸ் டூ கிட்ட இருந்து இஏசி வாங்குது, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாங்குறாங்க. பேர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு 10 யூரோஸ் அப்படின்ற ரேட்டில் லீஸுக்கு வாங்குறாங்க, மொத்தமாக லீஸுக்கு வாங்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அவங்க சுத்தானந்தி, கலிகத்தா, கோவிந்த்பூர் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற ரீஜன்ஸ் மூணு வில்லேஜஸ் வாங்குறாங்க. சுத்தானந்தி, கலிகத்தா அண்ட் கோவிந்த்பூர் வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ஸ் வாங்குறாங்க. அங்கே ஒரு ஃபோர்ட் கட்டுறாங்க, அந்த ஃபோர்ட் உண்டு செயின்ட் வில்லியம்ஸ். அப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அது நம்ம அடுத்த வர சாப்டர்ஸில் பார்க்க போகிறோம். தென் அப்புறம் யார் வராங்க, போர்ச்சுகீஸ் வந்துட்டாங்க, டச் வந்தாச்சு, மூணாவது வந்து பிரிட்டிஷ், ஃபர்ஸ்ட் போர்ச்சுகீஸ், ரெண்டாவது டச், மூணாவது வந்து பிரிட்டிஷ், நாலாவது டேனிஷ் பீப்புள்ஸ் வராங்க. டேனிஷ் பீப்புள்ஸ் அல்டிமேட் எய்ம் இங்கே என்னென்னா கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக தான் இங்கே இந்தியாவுக்கு வராங்க. ஸோ டேனிஷ் பீப்புள் வராங்க, 1616ல சார்ட்டர் ஆக்ட் வாங்கி இந்தியாவுக்கு வராங்க. கிறிஸ்டியானிட்டியை முடிஞ்சளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. தி ஆர் கிவிங் த எஜுகேஷன்ஸ், வெஸ்ட் பெங்கால் அவங்களோட ட்ரேட் சென்டராக இருந்தது, எஜுகேஷன் கொடுக்குறாங்க இந்தியாஸ். அதுக்கப்புறமா வர்றவங்க ஃப்ரான்ஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. ஸோ ஃப்ரான்ஸ் வராங்க. ஃப்ரான்ஸ் எப்போ வராங்கன்னா 1764ல தான் வராங்க. 1664 தான் ஃப்ரான்ஸ் இந்தியாவுக்கு வராங்க, பாண்டிச்சேரியை அவங்களோட ட்ரேட் சென்டர் ஆகிறாங்க. முதல்ல வந்து சூரத்தும், ரெண்டாவது முசலிப்பட்டினம் அவங்களோட ட்ரேட் சென்டராக ஃப்ரான்ஸில் போயிட்டு இருக்கு. ஃப்ரான்ஸ் உள்ளே வரும்போது லூயிஸ் 14 அவரோட ஆக்ட் மூலியமாக தான் வராங்க. யூ ஹேவ் டு நோட்டீஸ், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி, தட்ஸ் வை தே ஆர் ஏபிள் டு சக்சஸ்ஃபுல்லி லேண்ட் ஸ்டாண்ட் இன் த இந்தியா. பட் லூயிஸ் 14 அனுப்பின ஃப்ரான்ஸ் ஒரு ட்ரூப் வந்து இஸ் அப்சல்யூட்லி டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட். இப்போ ஏதாச்சும் ஒரு வார் பண்ணணும், உங்களுக்கு காசு தேவைப்படுது, அந்த பிரைவேட் கம்பெனி அவங்க 24 பேர் அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்ற 24 பேருக்குள்ள பேசிட்டு காசு ஒதுக்கிட்டு வார் போவாங்க. பட் ஃப்ரான்ஸ் ஒரு வார் பண்ணனா கவர்மெண்ட் கிட்ட போய் கேட்கணும், கவர்மெண்ட் அலாட் பண்ணணும், அதுக்கப்புறமா அவங்க வெப்பன்ஸ் வாங்கணும், அதனால அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரான்ஸ் எப்போ ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா டல்ஹௌசி 1740ஸில் டூப்ளெக்ஸ் ஃப்ரான்ஸோட கவர்னர் ஜெனரல் அப்பாயின்ட் பண்ணி டூப்ளெக்ஸ் எழுதாரு. டூப்ளெக்ஸ் அந்த பேர் தான் பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸுக்கும் வார் நடக்குது, ஆல்சோ கால்ட் அஸ் ஆங்கிலோ ஃப்ரான்ஸ் வார், ஆர் கர்நாடிக் வார். இதோட இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா என்ட்ரி ஆஃப் யூரோப்பியன்ஸ், அஞ்சு யூரோப்பியன்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து போர்ச்சுகீஸ், ரெண்டாவது டச், மூணாவது பிரிட்டிஷ், டானிஷ் அண்ட் ஃப்ரான்ஸ், மூணு பேரோட என்ட்ரிஸை ஓரளவுக்கு டீப்பாக பார்க்குறதுனாலுமே ஓரளவுக்கு மேலோட்டமாக நம்ம பார்த்துருவோம். தேங்க்ஸ், தேங்க்யூ.